யுவதாசை பற்றி உலக தோற்றத்தினர் என்னலாங்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எப்படி பாதுகாத்தார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பாதுகாத்தார், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம். அப்ப ஒரு ஜெபம் வரும்பொழுது அவர்களை பாதுகாக்கிறது. எடுத்துக்கலாமா, ரெண்டு ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் எலிசா ஜெபம் பண்ணிக்கிறான். அந்த எலிசாவுடைய ஜெபம் என்ன செய்து நம்ம பார்க்க போறோம். சரி, வாசிப்போமா. முதல்ல 16வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறது அதிகம் என்றார். ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன நீங்க எழுதுக்கணும், பயப்படாதே. நமக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். சத்துரு, சாத்தான், அந்திகிறிஸ்து, எத்தனையோ பேர்கள் ஆவிகள் நம்ம மேல தாக்குறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு அந்த மத்தியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பயப்படாதே. இந்த பயம் எதற்கு ஆப்போசிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்துக்கு ஆப்போசிட். இப்ப இந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்றேன், வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது. அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரேல் விரோதமாக யுத்தம் பண்ணி. சீரியாவின் ராஜா, இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வாஞ்சை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசத்தை பிடித்துக் கொள்ளணும். ஏன் பிடித்துக் கொள்ளணும்? இது தேவனுடைய தேசம். அவர் தந்த தேசத்தை சத்துருக்கு பிடிக்கணுங்கிற ரொம்ப ஆசை. சரி, என்ன என்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்கும் என்று தன் ஊழியர்களோடு ஆலோசனை பண்ணிக்கணும். என்ன என்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்கும், இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேசத்துல வீக் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். வீக் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப நமக்கு பாம்பே பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷன் உள்ள ஒரு ஏரியா பாம்பே. ஆனா வீக் ஸ்பாட் என்னன்னா கடற்கரை. இந்த கடற்கரை ஓரமாக பாகிஸ்தான்ல இருந்து சில தீவிரவாதிகள் சில வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேக்குள்ள வந்துட்டாங்க. யாருக்கும் தெரியாது, வந்து ஒரு பெரிய ஒரு ஹோட்டலை பிடிச்சு உள்ள போய் அத்தனை பேரையும் சுட்டு போனாங்க. இது கற்பனை கதை கிடையாது, நடந்த சம்பவம். இது வீக் ஸ்பாட்ங்கிறது அந்த மாதிரி ஒரு இடம். அதுலயே ஈஸியா அரிசி நம்மள வந்துடலாம். அத்தனை பேர் வரும்பொழுது அவங்க வெப்பனோட வர்றாங்க, அவங்க எல்லாம் உடைய ஒரு இதை யாரால நினைச்ச முடியாது, கண்காணிக்க முடியாது. அது ஒரு வீக் ஸ்பாட் எல்லா இடத்துல இருக்கும். 9வது வசனம். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரேல் ராஜா இடத்திலே ஆள் அனுப்பி இன்ன இடத்திலே போகாதபடி எச்சரிக்கும் சீர்காங்க இறங்குவாங்க. அப்ப இது என்னுடைய பிளானிங் எல்லாமே ஆண்டோடைய மனுஷனாகி எலிசா ஆள் அனுப்பி சொல்றாரு ராஜாட்ட, எப்படி எப்படி நடக்கும்போது இந்த இடத்துல போட்ல வருவாங்க பாம்பேக்குள்ள நுழைகிறதுக்கு. நீ இந்த இடத்துல என்ன செய்ய, ஒரு 100 நேவி ஷிப்பை நிப்பாட்டி வச்சு இப்ப எப்படி இறங்குறான்னு பார்ப்போம். இந்த ராஜாக்கு முந்தின நாள் வர தெரியாது இந்த இடத்துல நேவி ஷிப் உட்கார்ந்து இருக்க போது. திடீர்னு பார்த்தா அவனுங்க போட்ல வர்றாங்க, ஒரு 100 நேவி ஷிப் அப்படியே அந்த பார்டர்ல நின்றுட்டு இருக்கு. சத்தம் காட்டாம சொன்ன வழியே திரும்பி போயிடுவாங்க. இது போல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்பொழுது இஸ்ரேல் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்ததை தன்னை குறித்து சொன்ன சாமத்திற்கு அலன்பி இப்படி அநேக தரவை காத்து பண்றான். இதுதான் பாதுகாப்பு. அநேக தரம் ஒரு தடவை கிடையாது, பல முறைகள் நடக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதைத்தான் செய்யறோம். எத்தனையோ ஆபத்துகள் நம்ம வருது, ஆனாலும் பல முறை ஆண்டவர்களை பாதுகாத்து வருகிறார். அதைத்தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். சரி, இப்ப இந்த 16வது வசனத்துல நான் உங்களுக்கு சொல்றது பயப்படாதே என்று கேட்டானா, 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகிறே, இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை பார்த்து, ஐயோ நான் என்ன செய்வோம். இப்ப உலக பிரகாரமாக நம்ம சிலர் பார்க்கிறோம், பார்த்தோம் பயம் வருது. அப்ப எலிசா உடைய வேலைக்காரன் பார்த்தோட வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. இந்த பயத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, பார்க்க முடியாத ஒன்றை காட்டுகிறார். சரி, இப்ப பார்க்கக்கூடிய ஒன்று பார்க்கக்கூடாத ஒன்று உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன். அரட்டோஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஏ OROTOS அரட்டாஸ், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு எதை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ தூதர்களை பார்க்க முடியாது. இன்னைக்கு என் மத்தியில அநேக தேவ தூதர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்டர்நெட் போயிடக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி போயிடக்கூடாது, பாதுகாத்துருக்காங்க.
இன்னொரு சில பாத தேவதூர்கள் என்ன செய்யறாங்கன்னா பரலோகத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன கிளாஸ் நடக்குது, பாதுகாப்புங்கிற கிளாஸ் சஜித் லைசன் எடுக்கிறார். இங்க யார் யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்கறாங்க, எல்லா ரிப்போர்ட் என்ன செய்ய பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது, ஆனா நடக்கிறது. அடுத்து எதை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பார்க்க முடியாது. ரத்தத்தினால நம்ம மூடப்பட்டிருக்கிறோம், ஒரு விசேஷமான அது ஒரு பாதுகாப்பு. நம்மளை சுற்றி ஒரு அக்னி மதல் இருக்குது, அந்த அக்னி மதல் நீங்க பார்க்க முடியாது ஆனா இருக்கு. தேவனுடைய உள்ள கரத்துக்குள்ள நம்மளை வைத்திருக்காரு, எல்லாத்தையும் பார்க்க முடியாது ஆனா இருக்குது, அதான் அரட்டோஸ். இப்ப அந்த காண முடியாத ஒன்றை ஒரு ஜபத்தை பார்க்கிறார். அது என்ன ஜபம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ராஜாக்கள் 6வது அதிகாரம் 11. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தாலும். ஜபம் சொன்னேனா, இது ஜபம். இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னு சொல்லி யோவான் 17வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, பிதாவே உம்முடைய சீஷர்கள் என்னுடைய சீஷர்கள் உம்முடைய சீஷர்கள், நான் இந்த பூமியில 3.5 வருஷம் இருந்தேன், இந்த 3.5 வருஷமும் இவர்கள் எந்த ஆபத்து வராத நான் பாதுகாத்துக்கிட்டேன், பாதுகாத்த நானு. ஆனா இனி இவர்கள் எங்க போக, நான் எங்க போக போறேன், பரலோகத்துக்கு போக போறேன். நான் பரலோகத்துக்கு போக போறதுனால இவர்களை இனி நீங்க தான் பிதாவை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிதா ஆண்டவர் செய்யறாரு, ஒரு ஜப குறிப்பு வைக்கிறார். இந்த ஜப குறிப்பை தான் நம்ம இப்ப தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு வகையான யுத்தத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்னு உலக யுத்தம், அது கண்களால் பார்க்கக்கூடியது. அந்த உலக யுத்தத்தில் என்ன நடக்கும், சேதம் நடக்கும், உயிர் சேதம், கை கால் போகும், பிள்ளைகள் எல்லாம் அம்மா அப்பா இல்லாம ஆயிடுவாங்க, அனாதை ஆயிடுவாங்க, இப்படி பல டிசாஸ்டர்ஸ் நடக்கும். ஆனா தேவனுடைய யுத்தம் அது என்னன்னா, அவர் சேனையின் கர்த்தர், சேனையின் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஏன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அவருடைய பிள்ளைகள், நம்மளை பாதுகாக்கிற அவருடைய பொறுப்பு. ஆனால் அதுக்கு என்ன தேவை, ஜபம். இங்க எலிசா ஒரு ஜபம் பண்ணுகிறார். எதற்காக ஜபம் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கணும். எதை பார்க்கறதுக்கு, அரோட்டாஸ், காண முடியாதவர்களை காண்றதுக்காக அவனுடைய கண்கள் திறக்கப்படணும். சரி, இப்ப அடுத்து நம்முடைய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜபத்தினுடைய வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த ஜபத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதை சொல்லிட்டு ஜபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனம், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்களும் அதிகம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதிரிகள் தான் அதிகம், ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு அதை விட அதிகங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எபிரேயர் 12வது அதிகாரம் 29வது வசனத்துல, எபிரேயர் 12:29 நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி, பட்சிக்கிற அக்னி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு எரிகிற தீயாக இருக்கிறார். பட்சிக்கிற அக்னி நம்முடைய தேவன். சரி, இன்னொரு வசனத்துல எடுத்து வாசிக்க போகிறோம். எசையா 30வது அதிகாரம் 27வது வசனம், 30:27, இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்தில் வருகிறது, அவருடைய கோபம் எரிகிறது, கண்ணிலிருந்து புகை எரிகிறது, அவருடைய உதடு சினத்தினாலே நிறைந்திருக்கிறது, அவர் நாவு பற்றிக்கிற அக்னியை போல் இருக்கும். தேவனுடைய கோபம் யார் மேல இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் மேல யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் மேல அந்த தேவ கோபம் பற்றி எரியும். சரி, இரண்டாவதாக ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனம், அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தாலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலைகள் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். வேலைக்காரன் திறக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படும். எதுக்காக திறக்கப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் விசேஷமாக வைத்திருக்கிறார். இதுல எலிசாவுடைய ஜபத்துல பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஒரு பவரை காட்டுகிறார். வாசிப்போமா, ஏசாயா 37:36, ஏசாயா 37:36, இங்க காணக்கூடாத தேவ தூதன் வந்து தன்னுடைய வல்லமையை காட்டுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பல முறை பார்த்திருக்கிறோம். எசேக்கியேல் ராஜாக்கு விரோதமாக சனகிரிப்பு யுத்தத்தை போறோம்.
இந்த யுத்தத்துக்கு வரும்பொழுது சனகர்ப ராஜாக்கு ஒரு பயங்கர பயம் வருது. ஏன் பயம் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சனகர்ப ராஜாக்கு விரோதமாக அந்த சனகர்ப ராஜா இசைக்க ராஜா விரோதமாக பேச்சில பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பயங்கரமா பேசுறான். பயங்கரமா பேசி செய்யும் பொழுது இசைக்கா என்ன செய்தார் நான் உங்களுக்கு காட்டுறேன். 37வது அதிகாரம் 14 இசைக்கா சாணாதிபதியிலிருந்து கையிலிருந்தே வாங்கி நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு இசைக்கா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, கர்த்தாவே சேனைகளின் கர்த்தா, சேனைகளின் கர்த்தாவே கேர்பில் மத்தியிலே வாசிக்கிறவரே, நீர் ஒருவரே பூமி எல்லாத்துக்கும் உண்டு. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து நீர் உமது கண்களை திறந்து வரும். சனகிரம் ஜீனுள்ள தேசம் நிந்தித்தானே. இது உங்களுக்கு ஒரு சாட்சி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சொந்தக்கார பொண்ணு, எனக்கு ஒரு தங்கச்சி முறை வேணும் பார்த்தீங்கன்னா, அவளுடைய குடும்பத்தில் அவருடைய மாமனார் பெரிய கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன் ஏகப்பட்ட கோடீஸ்வரத்தில் இருக்காரு. அவருக்கு இந்த பையன், ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி. இந்த பையனை கூப்பிட்டு, அதாவது எங்க சொந்தக்கார பையனை கூப்பிட்டு, நான் உனக்கு 2 லட்சம் ரூபா கொடுப்பேன். எவ்வளவு? 2 லட்சம் ரூபா கொடுப்பேன். நீ எனக்கு விடுதலை கடிதம் எழுதி கொடுத்துடும். எழுதி கொடுத்துட்டு இந்த 2 லட்சம் வாங்கிட்டு ஓடி போய் என் முன்னாடியே நீ இருக்கக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி அனுப்பிட்டார். பல ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்கறது என்ன செய்யறதுன்னு. அவங்க அப்பா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். என்ன நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னா, சவன்சோ என் மகன், எனக்கு பிறந்த மகன், இவனுக்கு எனக்கும் ஒத்து போகல, அதனால அவனுக்கு நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு விடுதலை கடிதம் கொடுத்துட்டு போயிருந்தேன். ஆனால் அதை கொடுக்கலைன்னா நல்லா நோட் பண்ணிங்க, அந்த 2 லட்சமும் கிடையாது. ஒன்னு 2 லட்சம் வாங்கிட்டு ஓடி போறணும். இதாவது நோட்டீஸ் எங்கிட்ட கேட்டார், என்ன செய்யணும் அண்ணே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த இடத்த காமிச்சேன், இசைக்கலை காமிச்சேன். ராஜா என்ன செஞ்சார்னா, போய் தேவாலயத்தை வச்சு இருக்கிறார், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றார். நீங்க அந்த மாதிரி செய்யுங்க, பதில் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பாதீங்க. இங்க பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரா? அனுப்பல. ஆண்டவர்கிட்ட சொல்லி கம்மு நிறுத்தார், நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி. நீங்க சொல்றத கேளுங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வச்சு அந்த நோட்டீஸ் வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்பா கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டு அவர்கிட்ட 2 பஸ் வச்சிருந்திருக்காரு. அந்த 2 பஸ்ஸையும் அந்த வீட்டு மருமக பேர்ல எழுதி வச்சுட்டார். மகன் பேர்ல கூட கிடையாது, மருமகள் தனியை வச்சுக்கோமா. அவருக்கு எங்கிட்ட அவர் சொல்றாரு, அண்ணே இப்ப நான் ஒரு கார் வச்சிருக்கேன், அது என் கார் கிடையாது, எங்க அப்பா கார். நான் ஒரு வீடு வச்சிருக்கிறேன், அது என் வீடு கிடையாது, எங்க அப்பா பேர்ல இருக்கு. ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறேன், அது என் ஹோட்டல் கிடையாது, எங்க அப்பா. என்கிட்ட எதுவுமே கிடையாது, அண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை நம்ப மாட்டீங்க, ஆனால் நான் வேதத்தை வச்சு சொல்றேன். பையனுக்கு மருமகளுக்கு 2 வீடு எழுதி கொடுத்தேன் சார், 2 பஸ். மகன் பேர்ல அவன் இருக்கிற வீடு எழுதி கொடுத்தேன். 3வது அந்த ஹோட்டலையும் அவர் எழுதி கொடுத்தான். இதெல்லாம் எதனால நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயத்தராப்புல நோட்டீஸ் வரும், நோட்டீஸ் வந்து நீங்க என்ன செய்யணும். இவர் மட்டும் பதில் நோட்டீஸ் அனுப்பியிருந்தா இவ்வளவு அவர் கிடைச்சிருக்காரு. சோ நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து நம்மள ஒரு பாதையில கொண்டு போறோம். சத்ரு ஒரு பயம் காட்டுவான், ஆனா நம்ம என்ன செய்யணும்ங்கிறத வேதத்தின்படி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரி, இப்ப திரும்ப நம்ம 2 ராஜாக்களுக்குள்ள வருவோம். 6வது அதிகாரம் 10வது வசனம், எதிரியுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஸ்பை 13வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி அவன், நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அதற்கு தோத்தான்கள் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. சரி, இப்ப எலிசா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தெரியும், நியூஸ் பேசி இவன் தான் ஸ்பை, இவன் தான் என்ன செய்யறாரு, நியூஸ் கொடுத்துட்டே இருக்காருன்னு சொல்லி. அந்த வசனத்தை உங்களுக்கு காண்கிறேன். 12வது வசனம், அப்பொழுது அவன் ஊழியக்காரன், அப்படியில் ஆண்டவரே ராஜாவே, நீர் உங்களுடைய பள்ளியறையிலே பேசுகிற வார்த்தையிலும் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எலிசா, அப்ப நீ கொண்டாட்டிட்ட பேசினா கூட நியூஸ் எங்க வரும், அந்த அளவுக்கு அவர் ஆவியானவரோட ஒரு கனெக்ஷனோட இருக்கிறார். இப்ப தோத்தான்ல இருக்காரு நியூஸ் வந்துருச்சு. தோத்தான்ல கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப இடம் தெரிஞ்சு போச்சு. சீரிய ராஜா அரிசியாளர் ஆள் அனுப்புறாரு. எதுக்காக ஆள் அனுப்புறாருனா, எலிசாவை பிடித்துக் கொண்டு வர்றதுக்காண்டி. சரி, இது உங்களுக்கு 3 குறிப்பை சொல்லிட்டேன். 4வது குறிப்பு என்னன்னா, தேவனுடைய திட்டம் என்ன, வாட் இஸ் காட்ஸ் பிளான். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 19வது வசனம், இதுதான் காட்ஸ் பிளான். ஆண்டவர் ஒரு பிளான் யூஸ் பண்ணுவார். அந்த தேவ திட்டத்தில் நம்மளை உள்ளது வச்சுருவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பரலோகம்
தேடிக்கிட்டே டேனியல் ராஜேஷ தேடும். டேனியல் ராஜேஷ் என்ன செய்றீங்க? போட்டோகிராஃப் எடுக்கிறேன். ரைட், போட்டோகிராஃப். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என்ன செய்றீங்க? ஆலய திருப்பாடு. குறவும் சந்தோஷப்படும். இதான் நம்ம பார்க்கணும். அப்படி எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமா அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மாற்றத்திலே நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவளை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சில நேரம் அவர்களை குருட்டாமாக்கிறார். குருட்டாட்டம்னா கண்கள் தெரியாதபடி ஆக்கிறார். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ரோமானியா தேசத்துக்குள்ள பைபிள் கொண்டு போகக்கூடாது. பைபிளோட யாராவது கொண்டு போனா இம்மிடியா அவங்களுக்கு ஹேங்கிங் ஆகும், நீங்க அந்த சீரியா ராஜாவுடைய தண்டுகள் எல்லாத்தையும் கண்களை நீங்க கண்களை டெம்பரரியா குருட்டாக இவங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரேன். அது போல நடந்துச்சு. அந்த ஆபீசர் ரெண்டு மூணு பேர் வர்றாங்க, டிக்கிய திறக்கிறாங்க, பாக்குறாங்க, அப்படின்ட்டாங்க. ஆண்டவர் சோத்தம் பண்ணிட்டே வந்தாராம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஆண்டவர் செய்கிற வல்லலையே எஸ் தோத்தான். யோசேப்பு தன் சகோதரனை கண்டுபிடித்த இடம் ஆதியாகமம் 37:17. ஆதியாகமம் ஆரோக்கியராஜ், நல்ல அலர்ட்டா இருக்கிறீங்க, வெரி குட். எடுத்துக்கலாமா? ஆரோக்கியராஜ் வசனம் படலாம். வசனம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரன் சேமம் எப்படி இருக்கிறத கண்டுபிடி. அந்தபடியே அவர் சீகமும் கொண்டார். பதினேழாம் வசனம் பாருங்க, அவர்கள் தோத்தானிலே கண்டுபிடித்தாங்க. அதே தோத்தான் தான், கரெக்ட் ஆகி இருக்கையா? குட், வெரி குட். சரி, இப்ப நம்ம செய்திக்குள்ள வருகிறோம். ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலிசாவை கண்ணை திறக்க வைக்கும், ஆனா எதிரியுடைய கண்களை க்ளோஸ் பண்ண வைக்கும். ரைட். இப்ப ரெண்டாவது ஒரு ஜபத்தை பார்ப்போம். அது ஐந்தாவது குறிப்பாக பார்க்கிறோம், 18 வசனம் பார்க்கணும். எலிசா அவர்கள் அவனை நோக்கி வருகையில், எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்கள் கண் மயக்கம் உண்டாகும். இது ஒரு வித்தியாசமான ஜபம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, இன்னைக்கு குறிப்பு என்னன்னா, பிதாட்டை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறானா, என் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் பரலோகத்துக்கு வரேன்னு சொல்லி. அது ஒரு ரெகுலர் ஜெபம். ஆனா இது ஒரு வித்தியாசமான ஜெபம். ஏன் இது வித்தியாசமான ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாருக்கும் என்ன ஐடியா இருக்குன்னா, பழி வாங்குறதுங்கிறதா இருக்கும். ஆண்டவரே, இத்தனை பேரையும் வானத்திலிருந்து அக்னி இறக்கி அழிச்சு போடுங்க. ஆண்டவரே, ஜெபம் பண்ண முடியுமா? எலியா செய்தார் இந்த ஜெபத்தை, ஆனா எலிசா செய்யல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 12:18-19, பழிவாங்குதல் எனக்கு உரியது. அது ஏன் செக்ஷன் அப்பா, நீ இதை பத்தி காலப்படாத. அடுத்த ஒரு வசனத்தை என்ன பாக்குறோம்? 20, சத்ரு பசியா இருந்தால் போஜனம் குடு. என்னது போஜனம் குடு? ஆனா ரெகுலரா எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜா செய்யறார். சீரியா ராஜா பாத்தீங்கன்னா, 6 சமரியா ராஜா 20. இஸ்ரேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். இது உலக பிரகாரம் மக்கள் செய்யறது. ஏன்னா இவங்களை கொள்றதுக்காக வந்திருக்கான். இப்ப ஆண்டவர் கண் மயக்கம் பண்ணி எங்க கூட்டிட்டு வந்தாரு, அந்த ராஜாவுடைய பேலஸ்க்கே கூட்டிட்டு வந்தாரு, வெட்டி போடலாமா அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்றாருனா, அடுத்த வருஷம் தோசிப்போமா? 22, அதற்கு அவன், நீ வெட்டி போட வேண்டாம், நீ உம்முடைய பட்டயத்தாலும் உடைய வில்லினாலும் சரியாக்கி கொண்டதில் வெற்றி வீரும். அப்ப நீ ஆயா கொண்ட, நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, பழிவாங்குதல் எனக்கு ஓரியதா அப்படி சொன்ன ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி தான் செய்திருக்கிறாங்க, வெட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி விளக்கத்தை சொல்லுகிறார்.
தங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரே வையும். இப்ப ரோமர்ல அவர்களுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, இது வசனம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். யாத்ராகமம் 23:25 யாத்ராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கிறீர்கள், அவர் ஒன் அப்பத்தையும் ஒன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உள்ளத்தில் விலைக்கு போறோம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப ஒன் அப்பத்தையும் ஒன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையின்படி ஒரு எதிரிக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறீங்களா, அப்ப ஒன் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பார். கண்டிஷன் உள்ளது. அதுல என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 ஒரு குறிப்பு நான் காட்டுறேன். 22 வசனத்தை வாசிக்கும். 2 Kings 6:22. அதற்கு அவன், நீ வெட்ட வேண்டாம், உயிர் பிச்சை கொடுக்கிறார். ஏன் உயிர் பிச்சை கொடுக்கிறாருங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் எது செய்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசனோட தான் செய்வார். ஏன் அதை செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23 அப்பொழுது அவர்கள் பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவரிடத்திலே போய்விட்டார்கள். ஆண்டவர்னா யாரு? கடவுள் கிடையாது. அவங்க ராஜாட்ட போய் சொல்லியிருப்பாங்க, ராஜா என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா அவனை புடிச்சிட்டு தோத்தான்ல இருந்து கொண்டு வரானா, நீ ஏன்டா அவன் ஊருக்கு போன அப்படின்னு ராஜா கேப்பாரு. கேட்க மாட்டாரா? சீ ராஜா கேட்டா, வேண்டா லூசாடா, நீ சமரியா கேண்டா போன அப்படின்னு சொல்லி, நாங்களா எங்க போன ஐயா ஆண்டவரே, நாங்க போனப்ப எங்க கண்ணெல்லாம் குருடாயி போச்சு. இது கண்ணு குருடா போச்சா? ஆமாங்க, யார்ட்ட கேட்டு பாருங்க, எல்லாரும் கண்ணு குருடா போச்சு. ராஜா எல்லாரும் ஒத்துக்கும் போது ஒத்துக்கிட்டு தான் ஆனும். சரி, அப்புறம் என்னாச்சு? அப்ப ஒரு ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவர் சொல்றாரு, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நாங்களும் அவர் பின்னாடியே போனோம். பின்னாடியே போய் 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 கடைசியில எந்த ராஜா நம்ம எதிரியோ அவன் அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கொண்டு விட்டுப்பாங்களடா. ராஜா சொல்றது எங்க காதல கேட்டுச்சு. ராஜா சொல்றாரு, நாங்க கொல்லவா அப்படின்னு கேட்டாரு. ஆனா எங்களை கூட்டு வந்தாரு பாத்தீங்களா எலிசா, அவர் சொல்றாரு, ஏயா நீயா சண்டை போட்டு பிடிச்சவங்கள சாப்பாடு போட்டு பெரிய விருந்து போட்டு, எங்களுக்கு எல்லாம் தலை சுத்திருச்சு. உண்மையிலே கண்ணு தான் போச்சா இல்ல பிரெயினும் ஆஃப் ஆயிடுச்சான்னு ரொம்ப பசிச்சானா மூளை வேலை செய்யாது, சாப்பாட்ட மூளை வேலை செய்யும். எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, இப்படி சாப்பாடு நீங்க எனக்கு போட்டதே இல்லை ராஜா, அப்படி விருந்து போட்டு எங்களை அசத்திட்டாங்க. நாங்க சாப்பிட்ட பிறகு நாங்க நினைச்சோம், இந்த ஆடுகள் எல்லாத்துக்கும் நல்லா சாப்பாட்டு போட்டு கழுத்துல மாலையை போட்டு வெட்டிப்பாங்க. அப்படித்தான் வெட்டுறதான் நமக்கு கடைசி விருந்து போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா எங்களை வந்து உங்க அர்த்தத்தில் அனுப்பிட்டாங்க. ராஜாக்கு தலை சுத்திருச்சு. சும்மாவே நமக்கு புரியல, யாரோ ஒரு ஸ்பை இருக்கானாயா, அவன் தான் இந்த ஆளான் சொன்னானா, இவ்வளவு நல்ல மனுஷனாயா அப்படின்ட்டு. அதுல என்ன ஒரு கீ வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 பாருங்க. அதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராஜ்யத்தை, சாரி 23 கடைசி, சீரியா தண்டுகள் இஸ்ரேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த தேவனுடைய வல்லமை என்ன. அந்த வல்லமை தெரிஞ்சனால அவங்க என்ன செய்யல, அதுக்கப்புறம் அவங்க வரல. இன்னைக்கு ஆண்டவர் சில வசனத்துக்குள்ள வந்துட்டு நம்ம அதை முடிக்க போகிறோம். வாசிக்கமா யோவான் 16:12 வசனம். இது ஒரு ஜபம், பாதுகாப்பின் ஜபம். நான் அவர்களோட கூட உலகத்தில் இருக்கையிலே அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்து பண்ணேன். நாமம் என்ன நாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர். ஒரு யுத்தம் வந்தாலே அந்த சேனைகள்ங்கிற நாமத்தை வச்சு நான் உங்களை என்ன செஞ்சேன், காத்து பண்றேன். கோலியாத்தோட யுத்தம் பண்றதுக்கு தாவீதுக்கு அவருடைய நாமத்தோட தான் வர்றார். அது நாமம், நீ எனக்கு தந்தவர்களை காத்து வந்தேன். பிரசன்ட் கண்டினியூஸ் 3 நான் காத்து வந்தேன். வேத வாக்கிங் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காமிச்சு நம்ம அந்த செய்தியை முடிச்சிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அரசு பண்ண போகிறார்கள். யோவான் 18:6 நாம் தான் என்று அவர் அவர்களுக்கு சொன்ன அவர்கள் பின்னிட்டு இருந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்கள் நோக்கி, யாரை தேடுகின்றார்கள்? அவர்கள் நசரியாக இயேசுவை தேடுகின்றனர். யாரை தேடுறோம் தெரியாமலே தேடிட்டு இருக்காங்க, பின்னாடி விழுந்துட்டாங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவருடைய சீஷர்கள் எப்படி காத்தார் அப்படிங்கறத மட்டும் நம்மளை காத்த போயிடும். இயேசு பிரதிக்கிறமாக, நான் தான் இந்த உங்களோட சொன்னேனே, என்னை தேடுவதனால் இவர்களை போக விடுங்க. யார சீஷர்?
நான் ஒரு அன்பு நிறைந்த ஆண்டவர் பாருங்க, சீசர்ல போக சொல்லிடு, நீங்களா அனுப்பிங்க, பாருங்க நீர் எனக்கு தண்டவை ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று சொன்ன வசனம் நிறைவேறத்தக்கதாக எப்படினா தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவன். எப்படி பாதுகாக்கிறார்? பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறார், கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார், தேவ தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார், பரிசுத்த ரத்தத்தினால் அவனை பாதுகாக்கிறார். இது மட்டும் உதவின எபனேசர் இனியும் நம்மளை பாதுகாப்பார். எபச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருமையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு பிதாவுடைய ஜெபித்தார் ஐயா, அந்த போல ஐயா நாங்கள் நிழலை நாங்கள் தியானித்தோம் ஐயா. எலிசா ஜெபித்த பொழுது ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நடத்தி தந்தேர் ஐயா. அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருந்து எங்களை ஆசிர்வதிக்கிறீர் ஐயா. இது மட்டும் உதவின எபனேசர் இனியும் எங்களை காத்துக் கொள்வதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களே பிதாவே, ஆமென்.